குழந்தைகளை வந்து மேரேஜ் பண்ணி கொடுக்கிற லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இப்ப உங்க குழந்தைகளை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தான் மேரேஜ் பண்ணி கொடுப்பீங்க. அப்ப நம்ம ஒரு பவுன் ஒரு பவுனோட ரேட் எவ்வளவு வரும்? 1 lakh போட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை இப்ப இருக்கிற வருமானத்தை வச்சு நம்ம வாங்கி கொடுக்க முடியுமா? சான்ஸே கிடையாது. நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம தான் வாழ முடியல. ஆனா நம்ம குழந்தைகளை வாழ வைக்கணுமா இல்லையா? நம்மள மாதிரியே இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்களோட லைஃப் எந்த சேஞ்சும் ஆகாது. நான் என்னத்துக்காக பிசினஸ் எடுத்தேன் அப்படின்னா ஏன் பசங்களுக்காக தான் இந்த பிசினஸ் எடுத்தேன். ஏன் குழந்தைங்க நான் கஷ்டப்படுற மாதிரி ஏன் குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது? இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன், நான் டிகிரி முடிச்சிருக்கேன், என்ன எங்க அம்மா அப்பா வந்து டிகிரி முடிக்க வச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் என்ன முடிக்க வச்சிருக்காங்க. ஆனா ஏன் பிள்ளைங்கள எங்க அம்மா அப்பாவை விட நாலேஜ் அதிகமா உள்ள பசங்களை மாதிரி நான் வளர்க்கணும்னு ஆசைப்படுவேனா இல்லையா? ப்ரீகேஜில இருந்து இப்போ பிளஸ் டூ முடிச்சுட்டு இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. பிளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் என் பையன் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருந்தான். அப்ப கடன் வாங்கி தான் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருந்தேன். எப்படியாவது என் பிள்ளை லைஃப் மாறணும், எவ்வளோ நாளைக்கோட வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் படிக்க வச்சேன். இன்னைக்கு இப்போ நான் கடன் வாங்கி பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு இருந்தேன். நான் இப்போ வேலை பார்த்தது போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் மாஸ்டராக வேலை பார்த்தேன். அப்போ என்னோட சம்பளம் கம்மி தான். அப்போ அந்த கம்மியான சம்பளத்தை வச்சு என்னால் பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல. ஆனால் கடன் வாங்கி பிள்ளைங்களை படிக்க வச்சேன். இது எதுக்காக? என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கப்போ. இப்போ நான் பிஸ்னஸ் எடுத்ததுக்கு என்ன காரணம்னா நான் நினச்ச மாதிரி என் பிள்ளைங்களை வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரே கான்செப்டில் தான் நான் பிஸ்னஸை எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து மாதவிடாய் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதுக்காக பண்ணி சாதம் வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணி பொருளை கொடுத்தாரு. நான் பொருளை யூஸ் பண்ணேன். யூஸ் பண்ணி பொருள் நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. ஆனாலும் பிஸ்னஸை நான் எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னா நான் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தேன். போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறப்ப என்னடா இதெல்லாம் ஒரு பிஸ்னஸ் நம்ம எப்படிடா பண்ணுறது, நம்ம தான் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை இருக்கேன் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்கிறப்ப ஒரு கர்வம் இருக்குமா இருக்காதுங்களா? அதனால் நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராடக்டை யூஸ் பண்ணேன், பொருளை உணர்ந்தேன், ரிசல்ட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு புரிய வச்சாங்க பிஸ்னஸ்னால் என்ன. நீங்கள் இப்போ உழைக்கிறீங்க, உங்கள் உழைப்பு வந்து எந்த எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் உங்கள் உழைப்பு நின்று போச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது வருமானம் வருமா அப்படிங்கிறது எல்லாமே யூனிட்ஸ்லாம் புரிய வச்சாங்க. புரிய வச்சு எடுத்ததுக்கப்புறம் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஆமாம் நம்ம இன்னும் எவ்வளோ நாளைக்கு உழைக்க போகிறோம், நமக்கு எவ்வளோ வருமானம் வரப்போகுது, இந்த வருமானத்தை வச்சு நம்ம பிள்ளைங்களை எப்படி சாட்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற உணர்ந்ததுக்கு அப்புறம் புரிய வச்சதுக்கு அப்புறம் பிஸ்னஸை எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். பண்ண ஆரம்பித்ததன் விளைவு தான் இந்த சிறுவாச்சூர் டீமே வந்து நிற்கிறீங்க. இன்னைக்கு என் சிங்க குட்டிகள் அனைவரும் இன்னைக்கு வந்து நிற்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா சிஸ்டம். சிஸ்டம் தான் அதிகமாக உழைச்சா ஜெயிக்க முடியாது, கவனமாக உழைச்சா தான் ஜெயிக்க முடியும். உழைச்சா மட்டும் ஜெயிக்க முடியாது. இன்னைக்கு வெளியில் வேலை எல்லாருமே வேலை பார்க்குறாங்க, தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க, மூட்டை தூக்கி சம்பாதிக்கிறாங்க. அவங்க காலத்துக்கு மூட்டை தூக்கி தான் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில் ஒரு நினைச்ச மாதிரி வாழ முடியுதானே இல்லை, இருக்கிறத வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரும் கஷ்டப்படமா இருக்காங்க, வெளியில் எல்லாரும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை யாரும் வாழலை. ஆனால் இங்கே நீங்கள் வந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்கள் தான். அதனால தான் வெளியில் எவ்வளவோ நபர்கள் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல. உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் ஆசீர்வாதம் உங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது. கண்டிப்பாக பிஸ்னஸை எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வாங்க. உங்களையும் ஜெயிக்க நாங்களும் பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் எக்ஸலண்டாக நீங்கள் பிளான் பார்த்துருப்பீங்க. அருமையாக பிளான் கொடுத்து இன்னைக்கு ஒரு நபரை வந்து எப்படி நம்ம வந்து இன்னைக்கு நம்ம டிவியில் மட்டும்தான் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களாக நம்ம பார்த்துருப்போம். ஒரு காம்பேர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நம்ம ஊரில் ஒரு காம்பேர் விஜய் டிவியில் உள்ள ஒரு காம்பேரை விட எக்ஸாக்டாக இருக்கிற ஒரு நபர் நம்ம நீங்கள் பார்த்துருக்கோம். நம்மளுடைய பிரபு சார் பார்த்துருக்குறோம். இந்த திறமையில எங்கே கிடைக்க நினைக்கிறீங்க? நமக்கு யாரும் சொல்லி கொடுப்பாங்களா? வெளியில வேலைக்கு போறோம்னா வேலை உண்டு வீடு உண்டு, இதுதான் நம்மளுடைய அறிவு ஆற்றல் நம்ம திறமையை வந்து வெளிக்கொண்டு வந்து நம்ம முன்னிலைப்படுத்தி நம்மளை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த வாய்ப்பு. நீங்க கேட்டீங்க எக்ஸலண்டா அற்புதமா ஒரு பிராண்டு. இன்னைக்கு நிறைய நபர்கள் நம்மளுடைய டீம் உள்ள நபர்கள்லாம் வந்து பேசினாங்க. நீங்க கேட்டீங்க ஓகே சார், இந்த பொருள் ஓகே நல்லா இருக்கு, பிளான் வந்து பிளான் நல்லா இருக்குது. அப்ப நான் என்ன சார், நான் ஆள் பிடிக்கணுமா சார்? உடனே கேள்வி, நான் ஆள் பிடிக்கணுமா? யார் ரெண்டு பேரும் சொன்னீங்க, அப்புறம் அடுத்த பிளான் தான் சொன்னீங்க, நான் ஆள் பிடிக்கணுமா சார்? ஆமா ஆள் தான் பிடிக்கணும். ஜியோ சிம்மு அம்பானி இன்னைக்கு என்ன பண்றாரு? அம்பானி நம்ம யாரும் பார்த்துக்கிறோமா? ஜியோ ஜியோ சிம்மு யூஸ் பண்ணாங்க யார் நம்ம இருக்கிறோமா?
நேரில் வந்து நம்ம ஊரில் வந்து சிம்மத்தை கொடுத்து எடுத்துகிட்டு போகிறாரா? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் சிம்மம் விற்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? ஆளுதான் பிடிக்கிறாரு, ஆளுதான் பிடிக்கிறார். அலைதாத்தி வளர்ச்சி இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு தேவையான ஜுவல்லரி போதும் இல்லை, அவங்க ஏன் கடை வைக்கிறாங்க? அவங்க யாருக்கா வந்த நகையில் யார் விற்கிறாங்க? மக்களுக்கு தான், ஆளுதான் பிடிக்கிறாங்க. இல்லை நம்மளோட சாரதாஸ் சென்னை சில்க்கு போச்சு சாமிக்கு தேவையான ஜவுளி போதும் அப்படியே எதுக்கு விற்கிறாங்க? இவ்வளோ பெரிய கடையை இத்தனை பிராஞ்சஸ் எதுக்கு வைக்கிறாங்க? இந்தியா முழுக்க எதுக்கு பிராஞ்சஸ் வைக்கிறாங்க? அவங்க என்ன பண்ணுறாங்க? ஆள் தான் பிடிக்கிறாங்க. ஆள் பிடிக்காத தொழில் எதுவுமே இல்லை. நம்ம வந்து ஏற்ற பண்ணுறோம், ஆள் தான் பண்ணுறோம். இன்னும் இருக்குன்னா நமக்கு வாங்கக்கூடிய இந்த பொருள் பொருளை பற்றி சார் சொன்னாங்க. இந்த பொருள் போய் சோப்பையும் உடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த பொருள் போய் மாட்டுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். மாட்டுக்கு கொடுக்க முடியாது, ஆளுக்கு தான் கொடுக்கணும். அழகு கொடுக்குறதுக்கு தான் என்ன பண்ணுவோம், நமக்கு ஆரோக்கியம் நம்ம மேம்படும். சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும். நம்ம உடம்பு ஆரோக்கியம் பண்ணால் தானே நம்மளால் ஒரு நிலையான நிலைச்ச வருமானத்தை பண்ண முடியும். இதுதான் உண்மை. நீங்கள் எது பண்ணாலே தான் இன்றைக்கி ஆள் பிடிக்காத மக்களுக்கு பயன்படாத தொழில் எதுவுமே இல்லை, எந்த தொழில் அது நிலைக்காது. இப்போ நம்ம சொன்னார் சார் சொன்னாங்க, இங்கே பொருள் இன்றைக்கி தரமான பொருள் சொன்னாங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் சொன்னாங்க, ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருள், என்ன பண்ணுறாங்க, விவசாயத்துக்கு தேவையான பொருள், இதை தாழ்ந்து இன்றைக்கி இன்றைக்கி அறிவுபூர்வமான பொருள்களை வந்து என்ன பண்ணாங்க, இன்னைக்கு வந்து எம்ஐடிசியை பத்திரிக்கை அப்படின்னு சார் சொல்லிட்டு போனாங்க. இதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணுறோம்? இதே ஒரு நிறுவனம் சார் இது மாதிரிலாம் நான் பார்த்துட்டேன் சார், 5 வருஷம் 4 வருஷம் கூட இருக்காது, 1 வருஷம் கூட இருக்காது, இந்த நிறுவனம்லாம் வந்து காணாமல் போயிடும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம், இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த சார் வாங்கியிருக்காங்க கம்ப்யூட்டரு, இது திரும்பி வாங்கினா எவ்வளோ நாளாகும்? 4 வருஷம் 2 வருஷம். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குகிறோம், வாஷிங் மிஷின் வாங்குகிறோம், ஏசி ஏர்கூலர் வாங்குகிறோம், எவ்வளோ நாளாகும்? எவ்வளோ பண்ணுவோம்? சிறுவாச்சூரே வாங்கி முடிச்சுட்டு எல்லாம் போய் விற்றுட்டோம், திருப்பி மக்கள் எப்போ வாங்குவாங்க? மக்கள் வாங்குறதுக்கு லேட் ஆகும். இது மாதிரி பண்ணுற கம்பெனி தான் என்ன ஆகும், ஒரு குறிப்பிட்ட லைனில் வந்து ரன்னிங் பண்ண முடியாமல் ஸ்டாப் ஆகும். நம்மளுடைய பொருள் அன்றாட பயன்படுது. நம்ம பல் பேஸ்ட் எல்லாம் சொன்னார், பல் எவ்வளோ நாள் வரைக்கும் விளக்குவோம்? உயிரோடு இருக்கிற வரைக்கும் பல் விலைக்கு தான் ஆகணும். நம்ம உடம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தான் ஆகணும். விவசாயத்துக்கு பாதுகாக்கும் பொருளை செய்தாகணும். நம்மளுடைய எம்ஐடிசி வந்து நம்மளுடைய குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான வளர்ச்சியை செய்தாகணும். இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய செல்லை வந்து எத்தனை பேர்த்துக்கு இங்கே வந்து ஆண்ட்ராய்டு மொபைலை வந்து நல்லா ஓப்பன் பண்ணி நல்லா பார்த்து என்னால் எல்லாமே பிங்க டிப்ஸில் எல்லாமே எல்லா ஆப்ஷனும் எனக்கு தெரியும். யார் சொல்கிறீங்க கேட்குறீங்க? சார் எம்சிஏ படிச்சிருக்காங்க சார். உங்கள் குழந்தை ஒரு பையன் இருக்காரு. என்ன வயசு? 5 வயசில் இருக்காரு. 5 வயசு பையன், சாருடைய 5 வயசு பையன் இன்னைக்கு அந்த மொபைல் கொடுத்தோம்னா சாருக்கு தெரியாததெல்லாம் அந்த பையன் செஞ்சிருப்பான். அவங்கிட்ட இருந்து யார் கற்றுக்கணும்? நம்ம கற்றுக்கணும். இன்னைக்கு இதுதான் உலகம். இதான் சொன்னாங்க மேடம் சொன்னாங்கல்ல, கடினமாக உழைக்கிறத விட கவனமாக உழைச்சோம்னா இருக்கணும். இதுதான் இன்னைக்கு அறிவுக்கு ரொம்ப வளர்ச்சி, வேகம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. ஸோ இந்த வளர்ச்சிக்கான ஒரு அற்புதமான ஒரு பாதையை தான் உங்களை இந்த இடத்த மீட் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. எனக்கு லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று, இந்த நம்மளுடைய நாமணி பணி படிப்பு சொன்னாங்களா, இப்போ உங்களால் யார் அழைச்சிட்டு வந்தது? அழைச்சிட்டு வந்தோம். இப்போ சொல்லுங்கள், எனக்கு அடுத்த இதுக்கு முன்னாடி லீடர்ஸ்லாம் வந்து பேசிட்டு போனாங்கல்ல, தீனா சொல்ல போகிறதில்ல, இந்த இடத்துல நான் இல்லைன்னா எனக்கு முன்னாடி பேசுகிற லீடர்ஸ்லாம் அவங்கவுங்க ஃபேமிலி தகுந்த வேலையை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? உழைக்குவாங்களா உழைக்க மாட்டாங்களா? ஆட்டோமேட்டிக்காக உழைக்குவாங்க. இப்போ உங்களை இன்வைட் பண்ண லீடர்ஸ் அப்போ இந்த இடத்துல நான் இல்லைன்னாலும் இவங்க உழைக்கிறது மூலியமா என்னுடைய சந்ததிகளுக்கு எனக்கு அடுத்தப்பட உள்ள நபர்களுக்கு இந்த வருமானம் போகுமோ போகாதா? இங்கே நான் என்ன பண்ணியிருக்கிறேன், என் வீட்டுக்கு தேவையான ஒரே ஒரு முறை தேவையான பொருளை பர்ச்சேசிங் பண்ணேன், உடனே நல்லா இருக்கும்னு சொன்னேன். என்ன பண்ணுறேன், நான் மொதல் உணர்ந்தேன், நல்லா இருந்தது ரெண்டு பேரும் சொன்னேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன், ஒரு 8-9 டிஸ்ட்ரிக்ட் இன்றைக்கி உருவாக்கணும். என்னுடைய உறவுகளாக இருந்துச்சுன்னா இன்றைக்கி நமக்கு தெரியாது, நமக்கு நல்லா தெரியும். ஒரு சீன் செஞ்சோம்னா நம்மளுடைய உறவு, ஒரு சீன் 10 சீன் செஞ்சு ஒரு சீன் செய்யலைன்னா அந்த உறவு நின்று போயிடும். இன்றைக்கி அன்புக்குரிய அப்புடைய சகோதரன் சகோதரி அண்ணன் அக்கா தங்கச்சி அத்தனை உறவுகள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு உறவுகள் கிடைக்கிற ஒரு இடம் தான்
உங்களுடைய மைலேஜ் செல் மார்க்கெட்டிங் சரியான இடத்துக்கு வந்துருக்கிறீங்க. முதல் சரியான இடத்துக்கு வந்துருக்கிறீங்க, நீங்க சரியான நேரத்துக்கு வந்துருக்கிறீங்க. வாழ்க்கையில ஜெயிக்கணும், நம்ம சம்பாதிக்கணும், நம்மளோட இல்லை நம்ம அசிங்க அவமான நம்ம பண்ணுறோம், நம்ம தலைமுறை படக்கூடாதுங்கிற ஒரு தருணத்தில் இந்த இடத்துல இன்றைக்கி வந்துருக்கீங்க. சரியான நேரத்தில் ஸோ சரியான முடிவு எடுங்க. சூப்பராக இன்றைக்கி டாய்லெட் எக்ஸலண்ட்டாக இன்றைக்கி இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்து சார் வந்து வேலைக்கு அங்கே போயிருக்கிறாங்க, எந்த நாட்டுக்கு இருந்தாலும் வேலைக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த சிஸ்டத்தை ஒரு அஞ்சு வாரம் சின்சியராக உழைங்க. என்ன பண்ணலாம், இங்கே ஒரு 50,000 to 70,000 நீங்கள் சம்பாதிச்சு உங்கள் நீங்கள் சம்பாதிச்சதுக்கு ஃப்ரீயாக அவங்கள ஒரு ரூபா கூட சாதாரணமாக இங்கேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் தான் நம்ம முடிவு சார். ஃப்ரீயாக போயிட்டு 3 இரவு 4 பகல் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணிடலாம். ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்பு தான் கிடந்திருக்கு. ஸோ கடவுளை வந்து யாருக்கு வந்து நேரடியாக வந்து காட்சி தர மாட்டார், மனித உருவத்தில் தான் வருவாங்க. ஸோ இந்த உங்களை அழைச்சிட்டு வந்த நபர்கள் அவங்க ஒரு மனித கடவுளாக. இப்போ நானும் என்னுடைய சொன்னாங்க 8 லட்சம் ரூபா எத்தனை 4 லட்சம் நேரம் வாங்கியிருக்கிறாங்க, 8 லட்சம் ரூபா வாங்கியிருக்காங்க. நான் இந்த தொழில் வாய்ப்பு எடுத்துகிட்டு பண்ணேன், நான் சொன்ன மாதிரி என்ன ஃபாலோ பண்ண சிஸ்டமாக செஞ்சால் பண்ணேன். இன்னைக்கு லாக்டவுனுக்கு வந்து பண்ணால் 20ஆம் தேதிங்கிறது 7ஆம் தேதி கார் வாங்கினேன், 7 லட்சம் ரூபா மதிப்பில் வேகனா பிஹெச்ங்கிற கார் வாங்கினேன், 7ஆம் தேதி வாங்கினேன், 20ஆம் தேதி 2ஆம் தேதியில் லாக்டவுன். அந்த லாக்டவுனில் உலகமே வந்து இன்னைக்கு எத்தனை கடைகள் இருக்குது, ஜவுளி கடைகள் எவ்வளோ பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது, எல்லாமே ஜீரோவாக இருந்த சமயத்தில் அந்த சமயத்துலேயும் எப்போதான் இந்த வீடு, இந்த வீடு சரி வருவதுக்கான வேலை என்ன செஞ்சாலும் நோடுவோம். எங்க என்ன பண்ணியிருக்கிறோம், இவ்வளவு ஒருத்தர் வாழை வச்சு வாழக்கூடிய ஒரு அற்புதமான தொழில் வாய்ப்பு தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரியா பயன்படுத்துங்க, சிறப்பாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக நீங்களும் மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சீவராக இருக்க குணமான வாழ்த்துக்களோட இவ்வளோ நாள் பெருமையை கேட்ட உங்களுக்கு எங்களுடைய